ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதோட கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பழைய கோடு தான். இப்போ இந்த வெப் பேஜஸ்க்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, ஜேஎஸ்பிக்குள்ள உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கவுண்டர் டாட் கெட் கவுண்ட் அப்படிங்கிற அதை வந்து கூப்பிட்ருக்கேன். ஜஸ்ட் நான் ஸ்கிரிப்ட்லெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லேர்ன் பண்ணது என்னது, எக்ஸ்ப்ரெஷனுங்கிற ஒரு இது. ஸோ இதுக்கு பதிலாக எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ப்ரெஷன்னா அவுட் டாட் பிரிண்டர்லன் தேவைப்படாது. ஸோ நான் அதை வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போடணும். ஸோ ஈக்குவல் டு போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன மீனிங்னா, அவுட் டாட் பிரிண்டர்லன்னா, பட் அது அது சிஸ்டம் பார்த்துக்கும், கம்பைலர் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரிட்டர்ன் வேல்யூ வந்து வந்துடும். இப்போது நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா இப்போ உங்களுக்கு வரும். இப்போ வந்து நீங்கள் சர்வ்லெட் ஃபைலில் பார்க்க முடியாது. ஸோ இப்போ எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஃபைல் ரன் ஆயிடுச்சா? இப்போது லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது வந்துட்டு இப்போது ரைட் கிளிக் பண்ணி வியூ சர்வ்லெட். லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுனால ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். உங்களால் பார்க்க முடியுதா? 4, 5, 6, 7, 8. ஸோ ஒவ்வொரு தடையும் ரெஃப்ரெஷ் ஆகும்போது எனக்கு வந்து பேஜ் கவுண்டர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ கோடில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அவுட் டாட் பிரிண்டர்லன்னு எடுத்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்ப்ரெஷனுக்கு பதிலாக ஸ்கிரிப்ட்லெட் யூஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு என்ன பார்த்தோம், டிக்ளரேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்லெட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட்லெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதோட இது என்னென்னா, இங்கே நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி கிளாஸில் இருக்க மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது எனக்கு தேவைப்படாது. ஸோ டைரெக்டாக நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்லெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்ட்லெட்டோட சிம்பிள் தெரியும், பர்சன்டேஜ் இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 செமிகோலன் மஸ்ட். ஸோ ஸ்கிரிப்ட்லெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே எக்ஸ்ப்ரெஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறேன், செமிகோலன் கிடையாது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரன் பண்ணுறேன் ஃபைலை ரன் பண்ணுறேன். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இது புது ஃபைலு. ஸோ நான் என்ன பண்ணாலும் இன்க்ரிமெண்ட் ஆகலை, பார்க்க முடியுதா? ஸோ ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். இப்போது ரன்னில் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி வியூ சர்வ்லெட், ஜேஎஸ்பி ஃபைல் ரன்னிங்கில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட சர்வ்லெட் பேஜை பார்க்க முடியும். வியூ சர்வ்லெட். ஸோ இதுதான் நான் சொன்னது, கோட் ஜென்ரேட் ஆன ஃபைலு. இப்போது இதில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஜேஎஸ்பி சர்வீஸ், அண்டர்ஸ்கோர் ஜேஎஸ்பி சர்வீஸ். இங்கே நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுதான் இருக்குது. இந்த மெத்தடு தான் இது. இப்போது இதில் இது அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. இதில் வந்துட்டு உங்களோட என்டையர் ஹெச்டிஎம்எல்லும் அவுட் டாட் ரைட்டில் இருக்கும். ரைட் பண்ணுது மெயினாக பார்க்க வேண்டியது இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே எழுதின ஸ்கிரிப்ட்லெட்டு சர்வ்லெட்டில் இப்படி மாறிடும். ஸோ நீங்கள் என்ன தான் ஹெச்டிஎம்எல்குள்ளே எழுதினாலும் அது என்னவோ ஆகுது, ஜாவா கோடாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஜாவாவில் எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க ஒரு வேரியபிளோ, அந்த மாதிரி தான் டிக்ளேர் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, அண்டர்ஸ்கோர் ஜேஎஸ்பி சர்வீஸுங்கிற மெத்தடுக்குள்ளே, இந்த மெத்தட்குள்ளே தான் இந்த 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 வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கு. அப்புறம் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன், நான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த லைன் அப்படியே, ஸோ இங்கே என்ன இதுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ, எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே இது ஆர்குமெண்ட்டாக இதுக்குள்ளே போயிடும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் செமிகோலன் அதுவே வச்சுக்கோ. அதனால தான் நான் செமிகோலன் வைக்க வேண்டாம் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷனுக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் ரீசன். இப்போ இது என்னவா இருக்குது, லோக்கல் வேரியபிளாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அதனால தான் எனக்கு என்ன ஆகலை, நான் ரெஃப்ரெஷ் பண்ண எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகலை. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்,
நான் வந்து இது குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டு நான் இதை வந்து எக்ஸ்ப்ரெஷன் சாரி டிக்ளரேஷன் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் டிக்ளரேஷனோட சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இப்படி இப்படி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிருச்சு. இது பழைய ஃபைலு, க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுதான் புது ஃபைலு. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களால் பார்க்க முடியுதா? இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி வியூ சர்வ்லெட். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அண்டர்ஸ்கோர் ஜேஎஸ்பி சர்வீஸ் மெத்தட் இங்கே இருக்குது, ஆனால் மேலே அதுக்கு மேலேயே இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு டிக்ளேர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே அகெயின் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி சேம். ஓகே, ஸோ இப்போது உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? எக்ஸ்ப்ரெஷன் டிக்ளரேஷனுக்கும் டிக்ளரேஷன் இல்லாமல் ஸ்கிரிப்ட்லெட் எழுதுறதுக்கும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து லோக்கல் லெவல் வேரியபிள் வேணும்னா ஸ்கிரிப்ட்லெட் மட்டும் எழுதுனா போதும். எனக்கு வந்து குளோபல் லெவல் வேரியபிள் வேணும் அப்படின்னு இது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் யூஸ் பண்ணணும்.